Hello viewers, I'm Aitli. Enikki 10th Samacheer Max Statistics and Probability la unit exercise 8 oda third sum namma video la paaka porom. Question paarenga, the frequency distribution is given below in the table. K is a positive integer as a variance of 160. Enna kuduthirukanga nu kavanichinga na variance kuduthirukanga. Variance kuduthirukanga nu bodhu namma use panna pora formula enna na variance oda formula da use pannom. Determine the value of k. So variance formula use panni nama k kandupidikka solirukanga adanalae kuduthirukka x f na ezhuditen d d square fd fd square kandupidikkanum enai vandu sd square dhaan ungalku variance so standard deviation oda formula mariye dhaan poda porom adanalae nammalku fd um fd square um venumndradhanaala na idellame tablet column la ezhudikiren ipo x minus a laya ipo x enna vaaduthukalam middle term eduthukalam middle term so rendu irundhal na 3k nu eduthukuren எது அசியூம்ட் மீன்ன்றது ஏ வந்து உங்களோட இஷ்டம் தான் நீங்கள் எடுக்கிறது எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்றும் எடுத்துக்கலாம் லாஸ்ட் ஒன்றும் எடுத்துக்கலாம் மிடில் இருக்கிறதும் எது வேணாலும் நீங்கள் அசியூம்ட் மீன் பொறுத்த வரைக்கும் எடுக்கலாம் இதுதான் எடுக்கணுன்ற ரூல் எதுவுமே கிடையவே கிடையாது உங்களோட இஷ்டம் தான் இப்போ பாருங்கள் கே மைனஸ் த்ரீ கே இல்லையா அசியூம்டு மீன் வந்து த்ரீ கே அதனால் கே மைனஸ் த்ரீ கேனா மைனஸ் டூ கேன்னு வரும் இப்போ மைனஸ் கேன்னு வரும் இங்கே ஜீரோ அப்புறம் டூ கே k 2k and 3k வருது இப்போ d ஸ்கொயர்ன்றது இதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும் இதை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா 4k ஸ்கொயர் k ஸ்கொயர் 0 k ஸ்கொயர் 4k ஸ்கொயர் 3 3s are 9 k ஸ்கொயர் ஸ்கொயர்ன்றது ஹோல் ஸ்கொயர் தான் ரெண்டுமே நீங்கள் ஸ்கொயர் பண்ணி தான் இங்கே எழுதணும் fd னா f into d இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதுவீங்க அப்படி எழுதினா மைனஸ் 4k மைனஸ் k 0 k 2k 3k ஏன்னா எல்லாமே ஒன்றுனால ஒன்னோட மல்டிப்ளை பண்ணும்போது அதே தான் வரும் எஃப் டி ஸ்கொயர்னும் போது இதோட இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படி எழுதினீங்கன்னா எஃப் டி ஸ்கொயர் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா 8 கே ஸ்கொயர் கே ஸ்கொயர் 0 கே ஸ்கொயர் 4 கே ஸ்கொயர் 9 கே ஸ்கொயர்னு வருது இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் சிக்மா எஃப் கண்டுபிடிக்கணும் ஸோ சிக்மா எஃப் இஸ் ஈக்குவல் டு 7 வருது அண்ட் சிக்மா எஃப்டி கண்டுபிடிக்கணும் சிக்மா எஃப்டி பார்த்தீங்கன்னா 5K எல்லாமே நம்மளுக்கு கேன்சல் ஆகிற மாதிரி சாரி 5K கேன்சல் ஆகி பேலன்ஸ் இங்கே ஒரு கே இருக்குது ஸோ சிக்மா எஃப்டி வந்து நம்மளுக்கு கேன்னு வருது அதுவே இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எஃப் சிக்மா எஃப்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 ப்ளஸ் 1 9 ப்ளஸ் 1 10 10 ப்ளஸ் 13 வந்து 23 கே ஸ்கொயர்னு வருது இப்போ வேரியன்ஸோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் இருக்காது சிக்மா இது எஸ்டி போடுற மாதிரி தான் ரூட் இல்லாமல் வரும் சிக்மா எஃப் டி ஸ்கொயர் பை சிக்மா எஃப் மைனஸ் சிக்மா எஃப் டி பை சிக்மா எஃப் த ஹோல் ஸ்கொயர்னு வரும் இப்போ சிக்மா எஃப்டி ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும் 23 கே ஸ்கொயர் பை சிக்மா எஃப் வந்து நம்மளுக்கு 7 வருது மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கே தான் வருது சிக்மா எஃப்டி கே பை 7 த ஹோல் ஸ்கொயர்னு வரும் இப்போ பாருங்கள் இங்கே வேரியன்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 160 சொல்லி அந்த 160 இங்கே எழுதிக்கோங்க இப்போது இது என்னமென்னா 23 கே ஸ்கொயர் பை 7 மைனஸ் கே ஸ்கொயர் பை 49 இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம் இன்டூ 7 இன்டூ 7 போட்டுக்கலாம் இன்டூ 7 பண்ணும்போது இது என்ன ஆகிடும்னா 160 இஸ் ஈக்குவல் டு இன்டூ 7 இங்கே பண்ணும்போது 161 கே ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் பை 49 ஆகிடும் இந்த 49 இங்கே மல்டிப்ளைல எடுத்துகிட்டு போயிடுங்க மல்டிப்ளைல போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 49 இன்ட்டு 160 ஜீரோ விட்டுருங்க ஜீரோ நம்ம கடைசியாக போட்டுக்கலாம் 96 54 ஃபோர்ஸ் ஆர் 24 ப்ளஸ் 5 வந்து 29 அப்புறம் 49 இதை ஆட் பண்ணிங்கன்னா 6 7 ஒரு 0 ஸோ 7840ன்னு வருது ஸோ 7840 இஸ் ஈக்குவல் டு 160 கே ஸ்கொயர் வரும் மைனஸ் பண்ணால் இங்கே 160 கே ஸ்கொயர் இதை மல்டிப்ளை பண்ணிங்க எழுதியிருக்கேன் இப்போ இதை டிவைடில் எடுத்துகிட்டு போயிடுங்க 7840 டிவைடட் பை 160 இஸ் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் 00 நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம் இல்லை 4 டேபிள்ஸில் கூட கேன்சல் பண்ணலாம் உங்களோட இஷ்டம் தான் நம்ம 2 டேபிளையே கேன்சல் பண்ணிட்டு வரலாம் 2 8s ஆர் 16 2 3s ஆர் 6 2 9s ஆர் 18 2 2s ஆர் 4 இப்போது
8 table direct cancel pannala 8 fours are 32 8 nines are 72 so 49 equal to k square varum square inside pomodu root aidum so k is equal to root 49 varum so k vandu root 49 na k is equal to 7 inga vandu positive value da nama kudukka mudiyum negative value kudukka mudiyadhu adanalae vandu nama positive value kudukalam k equal to 7 na value of k equal to 7 nu solli mudichiralam avladhaan the sum thank you